மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 144 தடையாணை அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு, மாவட்ட ஆட்சியர் தகவல். ஸ்டெர்லைட் ஆலைக்கும் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது அரசின் கடமை என வேதாந்தம் குழுமம் விளக்கம். 800 அரசு ஆரம்ப பள்ளிகளை மூடும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு பள்ளிகளை மூடும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி வழக்கறிஞர்கள் குழு உயர்நீதிமன்றத்தில் மனு. அவசர வழக்காக கருதி இன்று பிற்பகலே வழக்கறிஞர்களின் மனுவை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டை கண்டித்து நெல்லையில் 3000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கள்ளக்குறிச்சி அருகே முறையாக குடிநீர் வழங்கக்கோரி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி நடுவண் அரசு சாதாரண மக்களை தண்டிப்பதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.